ஸோ அப்புறம் பிச். பிச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு தபலா ஸ்கேல் வருது, ஒரு மிருதங்கம் சிடிஇஎஃப்ஜி அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கேல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிச்சை பார்த்திங்கன்னா 24 வரைக்கும் இருக்கும், நமக்கு 24 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்கேலுக்கு அதை மாற்றிக்கலாம். இப்போது ஜீரோன்னா அது சி சீன்னு வரும். இப்போ தபலா டோன் எடுத்து வச்சிங்கன்னா, இப்போ ஒரு உங்களுக்காக ஒரு தபலா டோன் வச்சு நான் இப்போ காட்டுறேன். தபலா ஓகே, இந்த நா டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த நாயை பிச்சில் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜீரோ இப்போ சீயில் இருக்குது, 1 டிக்கு வந்துடுச்சு, இப்போது ஈக்கு வந்துடுச்சு, எஃப் ஜி ஏ பி சி இந்த மாதிரி. அதே மாதிரி லோ பண்ணிக்கலாம், பி பி ஃப்ளாட் இந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த பிச்சோட வேலை. ஜீரோவில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகே, இதே டோனில் இப்போ லெவல் பண்ணும். லெவல்னால் சேம், என்ன சொல்கிறது, லெவல்னால் வால்யூமை கூட்டி குறைக்கிறது தான். இப்போ SPD 30 எம்ஆ DTX கம்பேர் பண்ணிங்கன்னா ரோலாண்டு SPD 20X வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறது. ஸோ இப்போ லெவலில் கொண்டு வச்சிட்டிங்க. இப்போது லேயர் ஏஐ செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த வால்யூம் உங்களுக்கு குறைவாகனா ஜீரோவில் வச்சுக்கோங்க. இப்போ 15 நான் வச்சுக்கிறேன். ஸோ பிக்கு வாங்க, பிஆரில் இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் ஸ்லோ வச்சுக்கோன்னா வச்சுட்டு லேயர் கொடுத்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து கேட்கும். ஸோ இப்போ பியை கொஞ்சம் உங்களுக்கு குறைக்கணும், லேயரை கொடுத்துட்டு ஜஸ்ட் வாங்க, அவ்வளோதான். லேயர் கொடுத்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் லெவலோட வேலை.